நீ அமிதாப் பச்சன், இவன் தர்மேந்திரா, இவன் யார்ரா? நான் அஸ்ரானி. உங்க பரம்பரைக்கு அந்த பாட்ட பாட யோக்குதில்லை. வந்தது ராங்கு, இதில சாங்கா, எதுக்கு நான் டிரிபிள்ஸ் வந்தீங்க? இது எங்க வண்டி? அங்க டிரிபிள்ஸ் போவோம், கோர்ஸ் போவோம், பையஸ் போவோம். அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா? டிரெஸ் பார்த்தா தெரியல. உங்கள மாதிரி புறம்போக்களை பிடிக்கத்தான்டா முச்சந்தி இல்லைக்கிறேன். நாங்க எல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இது என்ன கீ செயின் ஸ்டைலா? அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேஷ் நாயே, என்ன என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சாடா. இது எங்க ஸ்டைல்? ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. லைசன்ஸ் வச்சிருக்கியா? லைசன்ஸ் எங்க பரம்பரையே கிடையாது. சரி, அப்ப மாமூல குடுத்துட்டு கிளப்பு. நாங்க குடுத்து பழக்கம் இல்ல, வாங்கி தான் பழக்கம். வாங்கி தான் பழக்கமா? அப்ப வாங்கி வாங்கி வாங்கி. போலீஸ், என் மேல விழுகிற ஒவ்வொரு அடிக்கே எங்க அண்ணன் நீங்க பழி சொல்லி ஆகணும். என்னடா எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணங்கிற? முதுகு உங்க தம்பி மண்டையோட கெட்டப்புங்க, காதோரமா சொருகின்ற கோழி இறங்குங்க, இதெல்லாம் பார்க்கும் போதுங்க நீங்க ஒரு பிச்சை எடுத்த ஃபேமிலினு தெரியுதுங்க. இல்லீங்க, எஜுகேட்டட் ஃபேமிலினு தெரியுதுங்க. தப்பு தாங்க, உங்க பேரை தம்பி சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேங்க. அண்ணே அவரை நம்பாதீங்க, உங்க பேரை சொன்ன உடனே அடிச்சாரு. கேட்டங்க, பிறகுறங்க போறங்க பிறகுறங்க. உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறமும் திறந்து விடாம இருப்பீங்களா? என்னங்க மரியாதை? போயிட்டீங்களா? கோட்டசாமி சார், இந்த கோட்டசாமி லைஃப்ல இதுவரைக்கும் எதையுமே கோட்டை விட்டது இல்ல சார். கோட்டசாமி அங்க பாரு, என்னைய லாக்கப் திறந்து கிடக்குது, எங்க அவங்க சார்? புலிக்குட்டியோட பிரதர் பூனு குட்டி, பூனு குட்டி கனவுல வந்து ஆள் கைதி எஸ்கேப் சார். என்னைய கதையா விடுற? கஷ்டப்பட்டு நக்சலைட் பிடிச்சு உள்ள போட்டா திறந்து விட்டுட்ட. இன்னையில இருந்து நீ ஒரு மாசத்துக்கு சஸ்பெண்ட். இந்த நீச்சல் குளத்துல என் கூட போட்டி போட யாருமே இல்லையா? என்ன தைரியம்? நீ கூட போட்டிக்கு வருவ? எனக்கு கடப்பா நீச்சல் தெரியும், சொரக்குடிக்கு நீச்சல் தெரியும், முங்கல் நீச்சல் தெரியும். எனக்கு எல்லா நீச்சலும் தெரியும்டா. நீ எதை அடிக்க சொல்றியோ அதை நான் அடிக்கிறேன்டா. கையை கால நீட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா சம்மர் அடிக்க முடியுமா? டேய் நான்சென்ஸ்,
நீ கைய கால நீட்டிட்டு ஸ்ட்ரைட்டா தாண்டா சமர அடிப்ப நான் தலகீழாவே சமர அடிப்பேன் யோ வாயில பேசாதயா வந்து குதியா 10000 தர இந்த வரண்டா தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்துங்க சார் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன் வர்றேன் அமைதி 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 சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன் என்ன கோட்டசாமி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் கேள்விய பாரு இந்தங்க என்ன பொக்கேவா கொஞ்சம் விட்டா மலர் வளையமே வச்சிருவீங்களே நெஞ்சு மேல இருக்கிற பொக்கேவை எடுத்து சைடுல வைமா இங்க என்ன பிடிக்காத நாலு நர்ஸ் சுத்திட்டு இருக்காளுங்க எடுத்து அடக்கம் பண்ணிடுவாளுங்க ஆமா இது எப்படி நடந்தது அந்த பரதேஷ் நான் என் கனவுல வந்தான் என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டான் போலீஸ்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்ப என் உயிருக்கே ஒல வச்சுட்டான் ஆமா அவ யாரு நேர்ல பாத்துருக்கீங்களா நேர்ல பார்த்தேன் கழி அவனை கடிச்ச குதறி போடுவேன் சரி நான் வரேன் அடுத்த இடம் வரும்போது இந்த பொக்கை எல்லாம் வேண்டாம் ஒரு பாட்டில் ஹார்லிக் சோஸ் ஆத்து கொடியா வாங்கிட்டு வாங்க சரி வரேன் செம்ம பிக்கரா இருக்குடா ஃபைல் எடுத்து வாங்க பார்த்தா அனேமா பொம்பளை ஆபீஸ்ல தான் இருப்பாங்க ஆபீஸ்ல பயப்படாதீங்க நான் போய் சமாளிக்கிறேன் யாருமா உன்னாக்குமா என்னமா அங்க பேசி கிளிக்கிறேன்னு இங்க விட்டா கால் உழுந்துரு போல் இருக்கேன் பாவங்க இந்த மில் இன்சார்ஜ் யாரு? ஏ மாப்பிள கோபாலகிருஷ்ணன். 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 என்ன மாமா? யாருங்க? ஆபீசர். இங்க யாரு பேங்க் போட்டோம்ல கிடையாதா? இருக்காருங்க. யாரு? வெளியில வாட்ச்மேன். ஸ்டாப் இட். மேனேஜர் யாரு? மாப்பிளைங்க. சூப்பர்வைசர்? மாப்பிளைங்க. இங்க எல்லாமே ஆளினால் மாப்பிள்ள தாங்க என்ன செக் புக்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டாருங்க என்கிட்டயும் கொடுக்க மாட்டாருங்க நான் பணத்தை எடுத்து ஓடிடுவா ஆமா இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா நீங்க யாரு ஐ அம் சேல் டாக்ஸ் ஆபீசர் இந்த மாசத்துல 5000 மூட்டை பருத்தி கொட்டை வாங்கிருக்கீங்க 1000 டின் எண்ணெய் அமிச்சிருக்கீங்க இதோட பில் எல்லாம் எங்க பில் எங்க காணோம் என்ன இல்ல கரெக்டா இருக்குல்ல பில்ஸ் எல்லாம் ஓகே ஸ்டாக் புக்ஸும் ஓகே எங்க மில்லுல பில் ஸ்டாக் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஒரு தப்பு கூட இருக்காது அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்பான் ஏ மாப்பிள்ள எல்லாம் கரெக்டா தான் வச்சிருப்பான் இது என்ன இது மொட்டை அது முடி இது கொட்டை அது புண்ணாக்கு இதெல்லாம் கணக்குல வரலையே ஏங்க சாம்பிளுக்கு வச்சிருக்கதெல்லாம் போய் கணக்குல எழுதுவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு கொட்டையா இருந்தாலும் கணக்குல வரணும் அதனால இப்ப இதுக்காக உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் போடுறேன் அடியாத்தி 50,000 ரூபாயா 5,000 10,000 மேடம் கையில வச்சு அமுக்கியா இல்லன்னா சும்மா விட மாட்டாங்க என்னது என்ன ஸ்டைல்ல அமுக்குங்கறா 5,000 10,000 அமுக்கு சொல்லுதே அமுக்கு அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது மாமா ஒன்னால முடியல விடு நான் அமுக்குறேன் சும்மா இருங்க மாமா இந்த பாருங்க நான் 5,000 10,000 எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்கனா ஒரு நயா பைசா என்னால கொடுக்க முடியாது அப்ப நான் ஃபைன் போட்டு எழுதுவேன் எழுதுவீங்க நீங்க எழுது அப்ப ஆக்கலாம் ஆக்கலாம் என்ன மாமா என்னமோ எழுது இங்க கோபாலகிருஷ்ணன் சீக்கிரம் வாரி போடுங்க இன்னைக்கே அனுப்பணும் முதலாளி முதலாளி வணக்கம் ஐயா வணக்கங்க என்ன ஏதாவது ஆபீஸ்ல கூட்டம் பொம்பளை பொம்பளை ஆபீஸ்ங்க பொம்பளை ஆபீஸ் ஆமாங்க ஐயா
கணக்கெல்லாம் காட்டினாங்க, பத்து ஆபீசர் எல்லாம் கரெக்டா இருக்குட்டாங்க, ஆனா அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் தான் ஃபைன் போடுறேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. யாரு இவள ஆபீசர்? என்ன கோபாலு, இவள போய் ஆபீசர் அதுன்னு இவள தெரியல? என் பொண்ணு ராதா. அடங்க ஒப்பன் தண்ணான, உங்க பொண்ணு ராதாவா? இந்த அஞ்சு வயசுல மூக்கு செஞ்சு தெரியாம வாயில சப்பிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு இது. அடங்கொண்ணியா, சின்ன வயசுல பாவாடைய காத்துல பறக்க கூட்டுட்டு மில்லு நிக்கிற கோடி எடுத்து சுத்திட்டு இருந்து அந்த ராதாவா இது? ரெண்டு வயசு இருக்கும்போது ஐஸ் வாங்கி கொடுத்தானே அந்த ராதாவா இது? நீ மில்லுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் தான் ஆகுது, அதுக்கு வயசு பதினெட்டு, மூணு வருஷம் இடிக்குது பாத்தீங்களா? ரீல் விடுறான் பாத்தீங்களா? என்ன நீ, நாங்க உன்ன தேடி ரயில்வே ஸ்டேஷன் போனா நீ இங்க வந்து கலாட்ட பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. முதலாளி நல்ல வேலை அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தியா, இல்லனா என்ன குப்பரையில போட்டு அமுக்கி இருப்பேன். போங்கப்பா வேலையை பாருங்க. ஐ நிறுத்து, நீ என்ன செக் பண்ற? என்ன டின்னு டின்னு காணா போகுது, இன்னைக்கு நான் செக் பண்றேன், நீ ஓரமா போய் உட்கார். சரிங்க போ. ஐ வா போ. ஐ வா. ஓ பொம்பளையோ போ. ஏறிலே இந்த மாம்பழமா, இந்த வாய்க்கு மாம்பழம் கேக்குதா? ஆ போ. இந்தா வீட்டுல போய் சாப்பிடு. நல்ல கண்ணை திறந்து பாரு, ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் எண்ணெய் கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும். ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெயை உன் தலையில கொண்டு போற. இல்ல வடை சுடுறது, முறுக்கு சுடுறது, அப்பளம் சுடுறது எல்லாம் இதுல. இந்த பார், இந்த மாசம் சம்பளம் உனக்கு கட்டு. போ, போய் சீக்கிரம் தேய்ச்சு குடி போ. கம் ஆன். ஸ்டாப். என்னடா ஒரு மாதிரியா நடக்கிற? உட்கார இடத்துல கட்டினே. உட்கார இடத்துல கட்டி என்ன? கொஞ்சம் தள்ளி உட்கார்றது. அவனுக்கு என்ன? அவனுக்கு சின்ன கட்டி. ஓ, நீ பெருங்கட்டி அவன் சிறுங்கட்டியா? நமக்குள்ள என்ன செக்க போட? நம்மளுக்கு கடமைடா கடமைதான். அப்புறம் புண்ணாக்கு செக் பண்ண விட்டமே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வேணாம். கழுவி கொடுங்க. பாத்துக்கிட்டீங்களா? 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 பாத்துக்கல வர. பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? வர்றேன். ஒன் ஸ்டெப் பேக் மேன். பேக். 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 என்ன அது சடக்கு புடக்குன சவுண்ட் வருது? வர வர உங்க காது சரியில்லைண்ணே, போய் செக் பண்ணுங்க. என் காதை செக் பண்றதுக்கு முதல்ல ஒன்ன செக் பண்றேன். என்னது? பாட்டில். பாட்டில் எண்ணெய் இருக்கு. பாட்டில் என்ன இருக்கும்? ஓஹோ, நீ புல்லு அவன் கோட்டரா? சைஸ் தந்து விடுங்க. எத்தனை நாள் நடக்குது? அஞ்சு வருஷம் சர்வீஸ். ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்லுவான், நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா? உண்மை தானே சொல்றேன். டேய், நானும் எத்தனையோ திருட்ட பாத்துருக்கேன், இப்படி ஒரு நூதனமான திருட்டு நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன்ன கையும் கலாமா புடிச்சாச்சு, இன்னையில இருந்து நீ டிஸ்மிஸ், வேலைக்கு வர வேண்டியது போடா. எனக்கு வேலை இல்லையா? மில்லுக்கு வேலை இல்லையா? என்ன மில்லுக்கு வேலை இல்லையா? ஆமா, நான் தான் யூனியன் தலைவர், நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன், அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவக்கி கேப் மாறி பிட் பாக்கிட்டு சந்தல திருடுறவன் பொந்துல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? திருட்டை செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான் சார். உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார். எல்லாம் லைனா போங்க. கண்ண முடிக்கிற முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லு இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. முயற்சி பண்றேன். போங்க போங்க. நல்ல காலம் பிறந்திருக்கும் இந்த வீட்டுக்கு, ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மவுனே, நல்ல காலமா பிறக்குது, இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய் என்ன சாமி, நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சார். அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவானே? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி தெரியும். அப்படியே கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி உன்ன விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு ஒன்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில ஆறு மணிக்கு வருவேன், சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் நைட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன்.
அப்புறம் அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இத விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டெய்ன் பண்ண முடியும்? குட் மெயின்டெய்ன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கறதுக்காக ஊர்ல எல்லார பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏண்டா நான் 50 ரூபாயா? சாமி நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும். அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல தலச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி நாலு ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வழியும். பாருங்க ரெண்டு ஆட்டு ஆட்டுனக்கு சைடுல ரத்தம் வழியுது. ரத்தம்? 100 ரூபாய் தரீங்களா சாமி? வெயிட் வெயிட். இது என்ன? அது தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா? இது கடைசி புள்ளையோட மண்டையோட இருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா. இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வா 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 வந்துரே 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 வந்தே. வந்துதா? வந்தது. என்ன ரத்தம்? எப்போ வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வல்லடா மடையா? மண்டையை புடிச்சு ஆட்டுனால வந்ததுடா. ஓடி போடா. நாயே, நாலனாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்ட எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன். வாடுவா. வணக்கங்க. வாங்க வாங்க. தோப்பு குத்தக பாக்கி 2000 ரூபாய் பணம், அதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி கிட்ட கொடுங்க. இந்த அண்ணி கிட்ட கொடுங்க. இருக்கக்கூடாத. இந்த நாய் ஏன் நகத்து நக்கிட்டு இருக்குது? எடுத்துக்கடா எடுத்துக்கடா. என்ன வணக்கம் என்ன பதவி சாப்பிடுறீங்களா? குடு. ஆகா பாசமலர் மாதிரி என்ன ஒத்துமை? இந்தாங்க. என்ன ரெண்டு கிளாஸ் கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறியா? ரெண்டு இருக்கு. என்ன ஒரு கிளாஸ் கொடு, நாங்க ஆளுக்கு பாய் சாப்பிடுவோம். இந்தாங்க. என்ன இந்த வாட்ச் எங்க வாங்கினீங்க? சிங்கப்பூர்ல வாங்கினது. அந்த வாட்ச்? இது லோக்கல்ல வாங்கினது. இந்த மோதிரம்? வைர மோதிரம். அடேங்கப்பா, அது அது கவரிங். தங்கத்துல போட்டா சின்ன பைய தொலைச்சிருவாங்கல்ல. பதினைக்கு எவ்வளவு ஆச்சு? ஐயோ காசு வாங்க மாட்டேன். இந்த பணத்தை பேங்க்ல போடு. சரிண்ணா. என் அக்கவுண்ட்ல போடு. சரிங்கண்ணா. உங்க அண்ணனுக்கு சிங்கப்பூர் வாட்சி, உனக்கு லோக்கல் வாட்சி, அவனுக்கு வைர மோதிரம், உனக்கு கவரிங் மோதிரம். ஆமா, இது உங்க அண்ணா கண்ணுல போடுற? என் பேர்ல அக்கவுண்ட் இல்லீங்க. அப்ப இந்த தோட்டம் திறகுதுல? எல்லாமே அண்ணன் பேர்ல தான். உனக்கு என்ன இருக்கு? அண்ணன் இருக்காருல்ல? என்ன ஒண்ணு இருக்கல்ல? திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நல்லா யோசனை பண்ணு. உன்ன விரட்ட போறதாக உங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். நீ சும்மா இரு, விவரம் தெரியாத சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கா? முதல்ல சொத்துல பாதி வெட்டுறா. வெட்டவா? ஆமாடா. முதல்ல ஒன்ன வெட்டுறா. இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சு. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். ஏன் அப்படி கடிச்சுக்கிட்டீங்க? உடம்பு இருக்கிற மொத்தத்தையும் வெளியே வந்துருச்சாயா? நான் பார்க்கும் போது எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க அண்ணன் தம்பிங்க. இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே, இனிமே ஒத்துமையா இருங்க. முடியாது, சொத்தை பிரிச்சே தான் ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுவோம்டா. நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, மிலிட்டரி இருக்கு, மிஷின் கன் இருக்கு. இதுல எல்லாம் தீராத பிரச்சனை பஞ்சாயத்தில் தீர்ந்துருமாடா. ஒரு அரசு மரத்தை கண்டா அம்பிட்டு பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அது என்ன ஐநா சபையாடா? முடியாது, பஞ்சாயத்தை கூட்டியதான் மாட்டீங்கடா. இப்ப ஒரு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து
எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன். டேய் இப்பவே என் பொண்டாட்டிட்ட போய் சேர போறேன். சேரேனே. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு கிளைமாக்ஸ். போடி. தரசு. தரசு. நாம ஒண்ணு சேர்ந்தா கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தேன். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா, வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். டேய் இந்த பதினேழுக்காரர் மலைச்சம்பட்ட அவர் குழந்தையாவ நீ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமா அண்ணே. இப்ப எங்க போட்டுருக்க? தல தீபாவளிக்கு வந்திருக்கேன். மாமனாரும் நானும் ரொம்ப ராசி ஆயிட்டோம். ராசி ஆயிட்டீங்களா? நம்ம ஊர் வழக்கப்படி தல தீபாவளிக்கு ஒருவன் மோதிரம் போடுவாங்க. அப்படி குடுக்கலன்னு வச்சுக்க, நான் என்னையே தேய்க்க மாட்டேன்னு அட முடிச்சிரு. நல்லவேளை ஞாபகப்படுத்தினீங்கண்ணே, மோதிரத்தை வாங்கிடுறேன். பத்து மணி இப்பதான் மனசுக்கு நிம்மதி. பதினி 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 வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. மாமா வாங்கக்கா. ஏய் அந்த குலோப் ஜான கோபா கிட்ட என்ன உமா, வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ணி கலப்பு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஏதோ தல தீபாவளினு கோப்பா ஒண்ணு சேர்த்திருக்காரு. நான் அதான் பாத்து போறான்னு வந்தேன். உன் புருஷனை கூப்பிடு, என் சகல பாத்துட்டு போயிடுறேன். ஏய் ஏன் அழற? அது ஏன் மாமா கேக்குறீங்க? தல தீபாவளிக்கு ஒரு பவுல மோதிரம் போட்டதா தலைக்கு எண்ணெய் வச்சுப்பேன்னு சொல்லி கணத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா. மாப்பிள முறுக்கே அப்படிதான் சொல்லுவாரு. சரி நான் கூப்பிட்டு கூப்பிடு. சரி மாமா. ஓ இங்க பாரு, குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் இருக்கு. கோப்ப குழப்ப ஜான உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறான். மருமக தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறா. மாமனார் குழப்ப ஜான யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டான் போல இருக்கு. நல்ல குடும்பம் உங்க குடும்பம் பாரு என்ன கம கமரான்னு. ஏமா குலோப்ஜான் வீட்டுல செஞ்சதா? ஏன் வெளியில வாங்கினா நீ திங்க மாட்டியா? அதான் நாய் எலும்ப கவன மாதிரி கவரை கவ்வடா. ஐ டோன்ட் லைக் ஹிம்னு சொல்லிட்டாரு மாமா. அப்படினா அவருக்கு உங்களை பிடிக்கலையா? உன்ன கூட தான் எனக்கு பிடிக்கல, அதுக்காக நான் வீட்டுக்கு வராம இருக்கனா? இப்ப எங்க அவன்? கிணத்தடியில. நான் வர்றேன். மாப்பிள தல தீபாவளி தலையில எண்ணெய் வச்சுக்கங்க. மோதிரம் மட்டும் தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு யாரு மோதிரம் போடல? நான் என்ன வச்சுக்கலையா? நீ வச்சுப்பையா? ஏன் அந்தஸ்து என்ன? மோதிரம் வட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன். நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க. டோன்ட் டச், யாரும் தலையிடாதீங்க. மோதிரம் வட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன் சொல்ற? மாப்ள என்ன வச்சுக்க? மாப்ள மோதிரம் வட்டு தலையில என்ன வச்சுக்கிறேன். தங்கச்சி அழுதுட்டு இருக்கல, தலையில என்ன வச்சுக்கோங்க. அழுவட்டுமா? எனக்கு என்ன, மோதிரம் வட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். நீ பாடி. இப்ப என்ன எடுத்து வா. என்ன இருந்தாலும் சகலையா போயிட்ட, இந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ள வேற ஆயிட்ட. சகல என் மோர் தர, தலையில என்ன வைங்க. இந்தாங்க வைங்க, என்ன வைக்க போறார். சிரிச்சுக்க. வைக்காத. ஏண்டா இந்த தலையில என்ன வைக்கிறதுக்காடா ஒரு பவுன் மோதிரம் கேட்ட? திரும்பிடா. ஏண்டா இது தலையாடா? வறண்டு போன வயலு, நல்லா உழுது விவசாயம் பண்ணா ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுல என்ன வைக்க முடியாதா? ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ணாரவர் வாட்டர் இதுல பாய்க்கலாம். டேய் கலெக்டரா மோதிரத்தை. மோதிரம் வேண்டாங்க, என்ன வச்சுக்கிறேங்க. ஒன்ன நாங்க வச்சுக்கிறதா இல்ல. டேய் உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல, நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. ஏண்டா ராத்திரி இந்த தலையை பார்த்து அந்த பொண்ணு செத்து போயிடாதா? டேய் டைவேஸ்ரா, டேய் டைவேஸ்ரா, டேய் நிக்காத டைவேஸ், டைவேஸ்ரா மாமனே புடிங்க. அவனே நில்றா, நில்ற டேய், நில்றா. அந்த பின்னால இருக்க கொஞ்சம் இப்பவே எரிஞ்சு போட்டும். கண்ணகி எரிச்ச மாதிரி அவன் மண்டை இருக்கிற நான் எரிச்சிடுறேன். என்ன மன்னிச்சிருக்க? எதுக்குடா? இனிமே ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்? ஊருக்குள்ள இருந்த எல்லா குடும்பத்தையும் தான் பிரிச்சிட்டிய. பிரிஞ்ச குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து என் குடும்பம் மட்டும்தான். இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். கேட்டு தாண்டா ஆகணும். உண்மையா உனக்கு கத்துக்க, என்ன மாதிரி மரமேற தெரிஞ்சுக்கடா. இப்பவே கத்து கொடுங்கண்ணே. உங்களை மாதிரி மனுஷன் ஆயிடுறேன். நீ மனுஷன் ஆக வேண்டாம், உன்னை தெய்வமாக்கிடுறேன். சரிங்கண்ணே. என்னடா மேல போய் செட்டில் ஆகிட்டியா? செட்டில் ஆயிட்டேன்ண்ணே. சரி அந்த அறிவாளை கீழே முதல்ல போடு. அந்த இடுப்பு இருக்கிறதையும் கழட்டி போட்டு, அந்த கால் இருக்கிறதையும் பிடிக்க போட்டு. அப்ப நான் எப்படி இறங்க முடியும்? வேற பைபாஸ் ரூட் இருக்கு, அது வழியா இறங்கிடலாம்.
இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படியே கீழே குனிஞ்சு பாரு, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன தம்பி, இனிமே எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன்னு? ஏண்டா உனக்கு குடும்பம் இல்லைன்னா ஊருக்குள்ள எவனுக்கு இருக்கூடாது, உனக்கு பொண்டாட்டி இல்லைன்னா வேற எவனுக்குமே பொண்டாட்டி இருக்கூடாது, நீ அனாதையா வேற எல்லாரும் அனாதையா இருக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதான்டா ஜட்ஜ்மெண்ட். அண்ணா இனிமே செய்ய மாட்டேன், என்ன காப்பாத்துங்க. Too late, next generation சந்திப்போம். Matter over.